வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப பார்க்க போறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய 10 சூப்பர் ஃபுட்ஸ், அதாவது சூப்பர் உணவுகளை பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க எளிதாக கொடுக்கக்கூடிய உணவு பட்டியல் ஆகும். விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் டி மற்றும் அயன், சிங், செலீனியம் போன்ற தனி சத்துக்கள் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. இந்த உணவு பட்டியலில் முதலாவதாக பூண்டு. இதை உட்கொள்ளும் போது அதிலுள்ள சல்பர் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கின்றது. இரண்டாவதாக மஞ்சள். மஞ்சளை தண்ணீரில் வேக வைத்து அந்த மஞ்சள் நீருடன் தேன் கலந்து குடித்தால் அதில் உள்ள குறுக்குமே நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கின்றது. மூன்றாவதாக இஞ்சி. இஞ்சியை பாலிலோ அல்லது தண்ணீரிலோ கொதிக்க வைத்து இஞ்சி டீயை காலையிலோ அல்லது மாலை நேரத்திலோ அருந்தினால் உடலுக்கு புத்துயிர் மட்டுமல்ல, அதில் உள்ள மூலப்பொருளான ஜிஞ்சர் ஆயிலோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கின்றது. நான்காவதாக நெல்லிக்காய். இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்றது. ஐந்தாவதாக கொய்யாப்பழம். இது எல்லா பழ வகைகளை விட அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகுந்த உகந்ததாகும். ஆறாவதாக மாதுளை பழம். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் மற்றும் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகிறது. ஏழாவதாக கேரட். இதில் உள்ள உயர் சத்தான கரோட்டினாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் சி நமது உடலின் நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்குகிறது. எட்டாவதாக பீட்ரூட். இதில் உள்ள அதிகப்படியான கரோட்டின் சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்க செய்கின்றது. ஒன்பதாவதாக மதுரக்கிழங்கு. மதுரக்கிழங்கு நமது நோய் எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்குகிறது. அதில் விட்டமின் ஏ, கரோட்டின் மற்றும் விட்டமின் இ காணப்படுகிறது. பத்தாவதாக நண்டு. இது அதிக புரத சத்து மற்றும் விட்டமின் இ மற்றும் சிங்க் அதிகமாக காணப்படுகிறது. இது நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது.